எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பாபுஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென்னை மரத்தோட முக்கியமான எதிரி ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது காண்டாமிருக வண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இந்த காண்டாமிருக வண்டு எப்படி இருக்கும், எப்பப்பெல்லாம் தென்னை மரத்தை சேதப்படுத்தும், சேதப்படுத்தினா நம்ம என்ன பண்ணணும், அடுத்து சேதப்படுத்தாமல் இருக்க என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் பற்றின கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காண்டாமிருக வண்டுக்கு ஏன் காண்டாமிருக வண்டுன்னு பேர் வந்ததுங்க அப்படின்னா, இந்த வண்டு எவ்வளோ பெருசு இருக்கும்னா, கருப்பாக நம்ம விரல் அளவுக்கு இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காண்டாமிருகத்துக்கு இருக்கிற மாதிரியே ஒரு கொம்பு இருக்கும். இந்த வண்டில் காண்டாமிருகத்துக்கு இருக்கிற மாதிரியே ஒரு கொம்பு இருக்கும். அதனால இந்த வண்டை காண்டாமிருக வண்டுன்னு பேர் வச்சுருந்தோம். இந்த பெரிய வண்டு என்ன பண்ணும்னா, சரி எப்பப்பெல்லாம் அந்த தென்னை மரத்துக்கு இது சேதப்படுத்தும் அப்படின்னா, இந்த தென்னை மரத்தில் அதிகமாக சேதப்படுத்துகிற வயசு வந்து 3 மாதத்தில் இருந்து 6 வருஷம் வரையும் இந்த காண்டாமிருகம் வந்து சேதப்படுத்தும். சரி, இந்த புழுவோ வண்டோ என்ன செய்யும் தென்னை மரத்தில் அப்படின்னா, அந்த மட்டைக்கு இடையில உள்ளே போய் தென்னை மரத்துக்கு குறுத்து வரையும் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கடிக்க ஆரம்பிச்சிடும். கடித்து உள்ளே இருக்கிற ஈரப்பதத்தையும் இனிப்பையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். சாப்பிட்டுட்டு நார நாராக வெளியே தள்ளும். இப்போ என்னென்னா, தென்னை மரத்துக்கு வேர்லேருந்து போகிற சத்து மேலே மட்டைக்கு போகாது, இலைக்கு போகாது. அதனால இலை கொஞ்சம் கொஞ்சமாக கருகிரும், ஒவ்வொரு இலையாக விழுந்துடும். அது மட்டும் இல்லாமல் குருத்து ரெண்டாக பிளந்தும் இருக்கும் சில இடத்துல, இல்லை அப்படின்னா குருத்து அப்படியே கசக்கின மாதிரியும் இருக்கும். சரிங்க, இது பாதிச்சா என்ன அப்படின்னா, அந்த குருத்தே நாளடைவில் அழுகிரும். அது மட்டும் இல்லாமல் இலையில பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, வி வடிவ கத்திரிச்சது மாதிரி இருக்கும். சில இலைகள்லாம் நுனியே இல்லாமல் பாதியில் உடஞ்சது மாதிரி இருக்கும். இதனால மரமே சேதமாகுமா அப்படின்னா, சில சமயங்களில் ஆகும். அதாவது இந்த வண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடஞ்சு உள்ளே போயிடும், உள்ளே போய் குருத்துல வலையும் ரொம்ப பாதிச்சிருச்சு அப்படின்னா சின்ன சின்ன மரங்கள் அதிகமாக சேதமாகும். சரி, இந்த வண்டு இருக்கு, இதோட புழுக்கள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தோப்புலையோ இல்லை மரம் அதிகமாக வச்சுருக்கிறதால குப்பை எதுவும் எங்கேயும் கொட்டி வச்சுருக்கீங்க, இல்லை சாணி எங்கேயும் கொட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா, இதை அங்கே போய் முட்டை போட்டுரும். அந்த இடத்துல நிறையா புழுக்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு புழுவும் நல்லா பெருசு பெருசாக நல்லா கட்ட வரல அளவுக்கு இருக்கும். அதுக்கு மண்டை ப்ரௌன் கலரில் இருக்கும். முடிஞ்ச அளவு நீங்கள் தோப்பில் குப்பைகள் அது இதெல்லாம் போடாமல் வச்சுருந்தீங்கனாலே இதோட தாக்குதலை கொஞ்சம் குறைக்கலாம். ஆனால் குப்பை அது இதெல்லாம் போடத்தான் செய்வோம். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, குப்பையெல்லாம் அப்பப்போ மருந்து தெளித்து இல்லை குப்பையில் அப்பப்போ பரட்டி விட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இதை ஈஸியான வழியில் வராமல் தடுக்கிறதுக்கு சொல்கிறேன். நம்ம அண்டு உருண்டை இருக்கு இல்லையா, நாப்தலின் பால்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த நாப்தலின் பால்ஸில் மேலேருந்து 4வது மட்டை இல்லை குருத்து பகுதியில், ஒவ்வொரு மட்டைக்கு இடையிலையும் இல்லை அந்த குருத்து பகுதியில் ஒவ்வொன்றா போட்டோம்னா, ஒரு கண்டுக்கு 5 உருண்டை அப்படின்ற தக்கனை போட்டிங்கன்னா, ஒரு 2 மாதம் இது வராமல் பார்த்துக்கலாம். இல்லைங்க எனக்கு வந்துருச்சு சேதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, கார்போஃபியூரான்னு ஒரு குருண மருந்து இருக்குது, கார்டாப் ஹைட்ரோக்ளோரைன்னு ஒரு குருண மருந்து இருக்குது. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஒரு மரத்துக்கு 50-70 கிராம் தக்கனை எடுத்துக்கோங்க. குளோரிபைரிஃபாஸ் டஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம 10%னு சொல்லுவாங்க, இல்லை தூ மருந்துன்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் எடுத்துக்கிட்டு மண் கொஞ்சம் கலந்துக்கோங்க. கலந்து குருத்தில் போட்டு விட்டிங்கன்னா வராது. இதை விட இன்னும் நல்ல வழி அப்படின்னா, இந்த குருண மருந்து அந்த 10% படி இல்லைனா தூ மருந்து ஏதோ ஒரு பவுடர் இருக்கு இல்லையா டஸ்ட்டு, அது இதை ரெண்டையும் ஒரு 1 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி குருத்து பகுதியில் ஊற்றி விட்டிங்கன்னா இது நேரம் குருத்தில் போய் உக்காந்துக்கும், உள்ளே வண்டு இருந்துச்சுன்னா செத்து போகும், கொஞ்சம் நாளைக்கு வண்டும் வராமல் இருக்கும். இது ரெண்டுலேயும் எது கரெக்டு இல்லை இது ரெண்டுலேயும் எது நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் கலந்து ஊற்றுறீங்கன்னு வைங்களேன், அது ரொம்ப நல்லது. மொதல் நான் சொன்னது அந்த மண்ணில் கலந்து போடுறது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் உள்ளே போட்டோம்னா ஒருவேளை வீச்சம் தாங்காமல் வண்டு வெளியே ஓடிடலாம். ஆனால் அந்த தண்ணியில் பட்டுச்சுன்னா வண்டு உரம் தண்ணியில் மூழ்கிடும், மூழ்கிருச்சுன்னா கண்டிப்பாக வெளியே வந்தாலும் அந்த வண்டு இறந்து போகும். இதுக்கப்புறம் இந்த வண்டெல்லாம் எதுவும் சேகரித்து பிடிக்க முடியுமா அப்படின்னா முடியும். இதுக்குன்னு இணக்கவரிசி பொறி விற்கிறாங்க. அதாவது காண்டாமிருக வண்டு இணக்கவரிசி பொறின்னு ஒன்று இருக்குது. அந்த இணக்கவரிசி பொறியை ஒரு வாளியில் வாங்கி வச்சு உள்ளே வாளியில் தண்ணி நிரப்பி வச்சு வாளியில் 4 பக்கமும் ஓட்ட போட்டிங்கன்னா, இந்த வண்டு கொஞ்ச நாளில் அதுவாகவே வந்து அந்த வாளிக்குள்ளே தண்ணியில் விழுந்து செத்து போயிடும். அந்த தண்ணியோடு சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் இல்லை ஏதாவது மருந்து கலந்துக்கிட்டிங்கன்னா உள்ளே விழுந்தது இறந்து போகும். சரிங்க, என்னால் இணக்கவரிசி பொறியெலாம் தேட முடியல, வேறு ஏதாவது இதுக்கு வழி இருக்குது அப்படின்னா, ஒரு சின்ன வாளி எடுத்துக்கோங்க. அதில் ஆமணக்கு புண்ணாக்கு இருக்கு இல்லையா, கொட்டமுத்து புண்ணாக்கு, கொட்டமுத்து புண்ணாக்கு எடுத்து நச்சு போட்டுக்கோங்க. இல்லை கொட்டமுத்து புண்ணாக்கு கிடைக்கல அப்படின்னா, வெறும் கொட்டமுத்து ஆமணக்கை வாங்க, நச்சு உள்ளே போட்டு ஒரு தயிர் ஊற்றுங்க. கொஞ்சம் தயிர் ஊற்றிங்கன்னா 2-3 நாளில் அது புளிச்சு ஒரு கல் ஸ்மெல் வரும். அந்த கல் ஸ்மெல்லுக்கு இந்த வண்டெல்லாம் வந்து அதில் விழுந்துருங்க. இதுவும் நல்ல வழி. இல்லை எனக்கு தோட்டம் ரொம்ப பெருசுங்க, இவ்வளோலாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னா,
நேராக கடைக்கு போங்க, மோனோகிரோட்டபாசன் மருந்து இருக்கு, இல்லையா மார்ஷல்னு ஒரு மருந்து கிடைக்கும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு மரத்துக்கு 15 மில்லி கணக்கில் ஒரு 1.5 லிட்டர் தண்ணியில் கலங்க, கூறுத்தில் ஊற்றிடுங்க. இதுவும் நல்ல வழி தான். இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தென்னை மரத்தில் காண்டாமிருக வண்டோட பிரச்சனைகளை கட்டுப்படுத்திடலாம், வந்ததையும் ஒழிக்க முடியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபடி செஞ்சுட்டு உங்கள் ரிசல்ட்டையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.